Good morning students, now we will discuss the subtopic of 13.3 water, a universal solvent. A solvent is a substance which dissolves other substance. So for example, in a salt solution, water is the solvent and salt is the solute. So water has unique substance property to dissolve more substance than any other solvents. அதாவது மற்ற சால்வண்ட்டை விட வாட்டர் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒன் சால்வண்ட். இட் கேன் டிசால்வ்ஸ் சாலிட்டாக இருந்துச்சுன்னா சச்சஸ் சால்ட் அண்டு சுகர். ஸோ லிக்விட்ஸில் பார்த்திங்கன்னா சச்சஸ் ஹனி அண்டு மில்க் அண்டு கேஸஸ் சச்சஸ் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைட் இன் இட். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் கால்ட் யூனிவர்சல் சால்வன். வாட்டர் இஸ் ஏ யூனிவர்சல் சால்வன். கியூ ரீசன் டைப் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க 2 மார்க்ஸு. ஒன் ஆக்டிவிட்டி, பிளேஸ் ஏ சாம்பிள் ஆஃப் டேப் வாட்டர் ஆன் ஏ கிளீன் வாட்ச் கிளாஸ் அண்ட் பிளேஸ் இட் ஓவர் ஏ பீக்கர் கண்டெய்னிங் வாட்டர் அஸ் ஒன் இன் த ஃபிகர். இந்த ஃபிகரில் இருக்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, எடுத்துக்கிட்டு ஸோ நல்லா பாயில் பண்ணுங்கள். அப்படி பாயில் பண்ணும்போது எல்லா வாட்டரும் என்னாகும், எவாப்ரேட் ஆயிரும். எல்லா வாட்டரும் என்னாகுங்க, எவாப்ரேட் ஆயிரும். ஸோ எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் அந்த வாட்ச் கிளாஸ் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு பர்னர்லேருந்து லெஃப்ட் பண்ணிடுங்க, மறுபடியும் கூல் பண்ணுங்கள். வாட் யூ சீன் ஆன் த வாட்ச் கிளாஸ்? ஸோ அப்பியரன்ஸ் ஆஃப் த வாட்ச் கிளாஸ் ஆஃப்டர் எவாப்ரேஷன். எவாப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரிக் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த வாட்ச் கிளாஸில், அப்படியே டெபாசிட் ஆகும். ஸோ தி டிசால்வ்டு சாலிட்ஸ் லெஃப்ட் பிகைண்ட் ஆஃப்டர் த எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர். அது மட்டும் இல்லைங்க, சால்ட்ஸ் மினரல்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் த சாலிட்ஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிசால்வ்டு சால்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன். டிசால்வ்டு சால்ட் எதுக்காக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன், தேர் ஆர் எசென்சியல் ஃபார் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ், தாவரங்களின் வளர்ச்சிக்கு அவசியம். த ஆடட் டேஸ்ட் டு வாட்டர், வாட்டருக்கு சுவையை தரும். தே சப்ளை த எசென்சியல் மினரல்ஸ் நீடடு ஃபார் அவர் பாடிஸ் நம் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய தாதுக்கள் எல்லாமே அது வழங்கும் அந்த சால்ட் இருந்துச்சு அப்படின்னா. மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லிவிங் டேக்ஸ் பிளேஸ் இன் த செல்ஸ் ஆஃப் அவர் பாடி வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர். நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான பல வேதிவினைகள் அந்த செல்களில் தான் நடைபெறுகின்றன, அதற்கு இது நீர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நீர் அவசியம். ஸோ டியூனோ ஒன்று பாருங்கள், இந்த டியூனோ டேப் வாட்டர், ரிவர் வாட்டர் அண்டு வெல் வாட்டர் கண்டெயின் டிசால்வ்டு சாலிட்ஸ், பட் ரெயின் வாட்டர் அண்டு டிஸ்டில்டு வாட்டர் டு நாட் கண்டெயின் டிசால்வ்டு சாலிட்ஸ். ஹென்ஸ் கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் ஆர் நாட் ஃபார்ம்டு இன் த ரெயின் வாட்டர் அண்டு டிஸ்டில்டு வாட்டர் ஆஃப்டர் எவாப்ரேஷன். ஓகேங்களா, அதில் ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க சார். ஸோ திடப்பொருள்கள் மற்றும் தாதுக்கள் தவிர காற்றும் நீரில் கரைந்துள்ளது, அதான் சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் சாலிட்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஏர் இஸ் ஆல்சோ டிசால்வ்டு இன் வாட்டர். ஏர் இஸ் ப்ரெசன்ட் இன் டிசால்வ்டு ஸ்டேட் இன் ஆல் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். த சாலிபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இன் வாட்டர் இஸ் ஹையர் தென் த சாலிபிலிட்டி ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜன் வந்து கரைஞ்சதை விட, ஓகேங்களா, வாட்டரில் ஆக்சிஜன் தான் அதிகமாக கரைஞ்சிருக்கு. அதனால தான் அக்வாட்டிக் லைஃப் அனிமல்ஸ் எல்லாமே அதில் வந்து நீர்வாழ் உயிரினங்கள்லாம் அதில் வாழுது. ஏர் இஸ் டிசால்வ்டு இன் வாட்டர் கண்டெயின்ஸ் அப்ராக்சிமேட்லி 35.6% ஆக்சிஜன் அலாங் வித் த நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா, ஸோ நீரில் நைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு தவிர சுமார் ஆக்சிஜனும் உள்ள கரைந்திருக்கு. இந்த காரணங்களால் தான் நீரில் காற்று கலந்திருப்பது அவசியம். ஏர் இ பீயிங் சால்வ்டு இன் வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னா, என்ன ரீசனுக்காக அப்படின்னா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட் ஒன், ஏர் டிசால்வ்டு இன் வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த லிவிங் ஆர்கனிசம் டு சர்வியூ. ஸோ உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு நீரில் காற்று கலந்திருப்பது அவசியம். நெக்ஸ்ட்டு, ஃபிஷ் எக்ஸர்ட் த ஆக்சிஜன் ஃப்ரம் த வாட்டர். வாட்டர்லேருந்து ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. அண்ட் எக்ஸ்பல்ஸ் வாட்டர் த்ரூ த கீல்ஸ், அந்த செவுள்கள் வழியே என்ன பண்ணுது, வாட்டரை வெளியேற்றுது. ஃபிஷ் கேன் சர்வியூ இன் வாட்டர் ஒன்லி த்ரூ த டிசால்வ்டு ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன்
வாட்டர். அதாவது அந்த நீரில் ஆக்சிஜன் கரைந்திருப்பதாலேயே மீன்களால் நீரில் வாழ முடிகிறது. அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் மேக் யூஸ் ஏ டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ்டு இன் வாட்டர் ரியாக்ட் வித்து லைம்ஸ்டோன் டு ஃபார்ம் கால்சியம் பைகார்பனேட். மேரின் ஆர்கனிசம் சச்சஸ் ஸ்னெயில்ஸ், ஒய்ஸ்டர்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெப்ட் கால்சியம் கார்போனேட் ஃப்ரம் கால்சியம் பைகார்பனேட் டு பில்ட் தியர் செல்ஸ். ஓகேங்களா, அந்த கால்சியம் கார்போனேட்டை பிரித்தெடுத்து தங்களது மேல் ஓடுகளை உருவாக்கி கொள்கின்றன இந்த நத்தைகள், சிப்பிகள் இதெல்லாம். ஓகேங்களா, இதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி ஃபோர், ஆக்டிவிட்டி ஃபோர், டேக் ஏ பீக்கர் அண்டு ஃபில் இட் ஹாஃப் வித் ஏ ஃப்ரெஷ் வாட்டர் அண்டு ஹீட் இட்டு. யூ வில் சி ஏ ஸ்மால் பபுள்ஸ் அப்பியரிங் ஆன் த சைட் ஆஃப் த பீக்கர் லாங் பிஃபோர் த வாட்டர் ரீச்சஸ் த இட்ஸ் பாய்லிங் பாயிண்ட். ஸோ அந்த பபுள்ஸ் ஆர் ஆக்சிஜன் கேஸ் டிசால்வ் இன் வாட்டர். நமக்கு தெரியும், பாத்திரத்துலேயே எடுத்துகிட்டு நம்ம வாட்டர் வந்து நல்லா பாயில் பண்ண வைப்போம், அப்போ வந்து பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பபுள் ஃபார்ம், ஸோ பபுள்ஸ் வரும் நமக்கு. அந்த பபுள்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த பபுள்ஸ் தான் ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போர்ட்டபுள் வாட்டர். சார், அந்த போர்ட்டபுள் வாட்டர்னு என்ன என்னப்பா போர்ட்டபுள் வாட்டர்னால், நம்ம தன் பருக உகந்த நீர் அப்படின்னு சொல்லலாம், நம்ம குடிக்கிற தண்ணி அப்படின்னு கூட சொல்லலாம், குடிக்கிற நீர். நம்ம இமேஜின் யூ ஆர் ஸ்விம்மிங் இன் த சி அண்ட் பை ஆக்சிடென்ட் யுவர் ஸ்வாலோ சம் சி வாட்டர், ஹவு வுட் யூ ஃபீல்? ஸோ யூ வுட் ப்ராபப்ளி ஃபீல் லைக் வாமிட்டிங். அந்த கடல் தண்ணி நம்ம வயலில் போயிச்சுனாமே நமக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கும். தி சென்சேஷன் ஆஃப் ஃபீலிங் நேசியஸ் இஸ் பிகாஸ் எ லாட் ஆஃப் சால்ட் இன் த வாட்டர். காரணம் என்னென்னா, அதில் வாட்டர் வந்து அதிகம் கலந்திருப்பது தான் காரணம். ஓகேங்களா. ஸோ எவ்ரி லிட்டர் ஆஃப் சீ வாட்டர் கண்டெய்ன்ஸ் 35 grams ஆஃப் டிசால்வ்டு சால்ட், மோஸ்ட் காமன்லி நோன் அஸ் சோடியம் குளோரைட் NaCl. அதாவது ஒவ்வொரு லிட்டர்லையும் 35 gram இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த 35 gram இருக்குது இல்லையா, அதில் வந்து அந்த காமன் சால்ட்டு தான் நம்ம அது NaCl சொல்லுவோம். அதுதான் நம்ம வந்து சாலின் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, உவர் நீர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, இட் இஸ் நாட் சூட்டபுள் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் இட் இஸ் செட் டு பி நான் போர்ட்டபுள் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நான் போர்ட்டபுள் வாட்டர்னு சொல்லலாம். போர்ட்டபுள் வாட்டர்னால் பருக உகந்த நீர், நான் போர்ட்டபுள் வாட்டர்னால் பருக முடியாத நீர் அப்படின்னு சொல்லலாம். பருக உகந்த நீர் அல்லாத நீர்னு சொல்லலாம். ஓகேங்களா. தி வாட்டர் சூட்டபுள் ஃபார் ட்ரிங்கிங் இஸ் கால்ட் போர்ட்டபுள் வாட்டர். எவ்ரி லிட்டர் ஆஃப் போர்ட்டபுள் வாட்டர் கண்டெய்ன்ஸ் 1 to 2 grams டிசால்வ்ட் சால்ட்ஸ், மெயின்லி காமன் சால்ட். ஸோ இன் அடிஷன் டு த காமன் சால்ட் தெர் ஆர் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் காப்பர் ஜிங்க் ஸோ எக்ஸெட்ரா. தி மினரல்ஸ் இன் வாட்டர் கிவ் இட்ஸ் சடன் டேஸ்ட். இன் அடிஷன் திஸ் மினரல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் அவர் பாடிஸ் மெட்டபாலிசம். போர்ட்டபுள் வாட்டர் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் டிசால்வ்டு கேஸஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த வந்து நில காற்றும் வந்து கலந்துள்ளது. ஒரு டியூ நோ நம்ம பாருங்கள், இந்த டியூ நோ வந்து ஸோ இம்பார்ட்டன்ட். தி சாலினிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் மோர் இன் த டிஐடிசி சாக்கடல். டிஐடிசின்னா சாக்கடல். சாக்கடலில் நீரின் உப்புத்தன்மை மிக அதிகம். இது உப்பு நிறைந்த ஒரு லேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆக்சுவலி எ சால்ட் லேக்ஸ் ஆஸ் இட் ஹேஸ் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். என்னன்னு சொல்லாங்க, சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அண்ட் இட் இஸ் நாட் கனெக்டட் டு த ஓசோன். ஸோ இட் இஸ் லேண்ட்லாக்டு அண்ட் திஸ் காசஸ் த வாட்டர் டு எவாப்ரேட். ஸோ திஸ் கேஸ் லெட் டு எ ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் இட்ஸ் டிகிரி ஆஃப் சாலினிட்டி. நவு த சாலினிட்டி இஸ் ஸோ ஹை சச் தட் த மேரைன் லைஃப் கெனாட் பி சர்வைவ் இன் இட். திஸ் இஸ் ஒய் இட் இஸ் கால்டு த டிஐடிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஏரி கடலுடன் இணைந்திருப்பதால் தனித்து காணப்படுகிறது.
இது எல்லாமே நிலத்தால் சூழப்பட்ட ஒரு பகுதி தான். நீர் ஆவியாகி உப்புத்தன்மையினுடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. உப்புத்தன்மை மிக அதிகமாக இருந்தால் அந்த கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே என்ன ஆயிரும்னா இறந்துடும். உயிர் வாழ்வதற்கு ஏற்றது அல்ல அது, ஓகேங்களா? ஸோ இதனால தான் இது சாக்கடல் டேடிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? சாக்கடல் டேடிசின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் போர்ட்டபிள் வாட்டர், போர்ட்டபிள் வாட்டனுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன? அதில் ஃபஸ்ட்டு பருக அந்த போர்ட்டபிள் வாட்டர் சுட் பி கலர்லெஸ் அண்டு ஆடர்லெஸ். கலர்லெஸ்னால் நிறமற்றதாக, ஆடர்லெஸ்னால் மனமற்றதாக சுட் பி சொல்லியிருக்காங்க. போர்ட்டபிள் வாட்டர் சுட் பி கலர்லெஸ் அண்டு ஆடர்லெஸ். ஸோ நிறமற்றதாகவும் மனமற்றதாகவும் இருக்க வேண்டும். இட் சுட் பி டிரான்ஸ்பரண்ட். இட் சுட் பி ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கனிசம் சச்சஸ் பாக்டீரியா, வைரஸ் அண்டு புரோட்டோசோ, ஓகேங்களா? புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லுவோம், புரோட்டோசோவா. இட் சுட் பி ஃப்ரீ ஃப்ரம் இம்ப்யூரிட்டிஸ் சச்சஸ் சஸ்பெண்டட் சாலிட்ஸ், மாசு மற்றும் திடப்பொருள்கள் அற்றதாக இருக்க வேண்டும். இட் சுட் கண்டெயின் சம் மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ் நெசசரி ஃபார் அவர் பாடி அண்ட் சம் டிசால்வ்டு கேஸஸ் டு ஆட் டேஸ்ட், ஓகேங்களா? இதெல்லாமே ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் போர்ட்டபிள் வாட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ஆக்டிவிட்டி ஃபைவ்ல அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டேக் டூ போட்ஸ் வித் சிமிலர் பிளான்ஸ், வாட்டர் ஒன் ஆஃப் த பிளான்ஸ் வித் த டேப் வாட்டர் அண்ட் த அதர் வித் சி வாட்டர், ரெக்கார்ட் யுவர் ஃபைண்டிங் அண்ட் நோட் த டிஃப்ரென்ஸ் அப்சர்வ்டு பற்றி நம்ம வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரே வகையை சேர்ந்த ரெண்டு தொட்டிச்செடிகளை எடுத்து சொல்கிறாங்க. ஒரு தொட்டிச்செடிக்கு குழாய் நீரையும் மற்றொரு தொட்டிச்செடிக்கு கடல் நீரையும் ஓட்டுருவோம். சில நாட்கள் கழித்து தாவரங்களின் வளர்ச்சியை அப்சர்வ் பண்ணுங்கள், ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் அதனுடைய மீனிங். ஸோ பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம்.